என்விரான்கேர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்விரான்கேரில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஏர் பொல்யூஷன், காற்று மாசு பற்றி நுழைப்புள் வேண்ட மாதிரி கற்றுக்காமல் நல்லா அலசி ஆராய்ச்சி கற்றுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க, மறக்காமல் உங்கள் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணியிருங்க. டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் மாதிரி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸை பற்றி சொல்லிடுறேன். 1. ஏர் பொல்யூஷனோட டெஃபினிஷன், 2. ஏர் பொல்யூட்டன்ஸ், 3. பார்ட்டிகுலேட் அண்ட் கேசியஸ் சப்ஸ்டன்சஸ், 4. சோர்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், அதாவது எங்கே இந்த ஏர் பொல்யூஷன் உருவாகுதுன்னு, 5. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பற்றி, அப்புறம் 6. குளோபல் வார்மிங், 7. ஓசோன் டிப்ளீஷன், 8. வந்து இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கான வழிகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஏர் பொல்யூஷன்னா என்னென்னா, சிம்பிளாக ஹியூமன்ஸான நாம் நம்ம தேவைக்கு பல விஷயங்கள் செய்கிறோம். ஸோ அப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல இண்டஸ்ட்ரீஸ் வேணும், ப்ளஸ் நம்ம டைமுக்காகவும் அந்த அவசரத்துக்காகவும் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்னால் வர கண்ணுக்கு தெரியாத மாசுக்களையெல்லாம் காற்று வந்து மாசுக்களால் காற்று வந்து அசுத்தமாக்கப்படுது. ஸோ இதனால் ஓசோன் படலத்தை வந்து ஓட்ட விடுது. இதெல்லாம் சேர்ந்து தான் ஏர் பொல்யூஷன் ஒரு டேர்ம் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அடுத்து வந்து இந்த ஏர் பொல்யூட்டன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, கார்பன் மோனாக்சைட், சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஃபார்மால்டிஹைட், பார்ட்டிகுலேட் மேட்டர், இதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ அதாவது நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பொருட்கள்லாம் ஏர் பொல்யூட்டன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதோட சோர்ஸ் எல்லாம் பற்றி பார்க்கலாம், எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு. ஏர் பொல்யூஷன் வந்து 4 டைப்பான இடத்துலேருந்து வருது. 1. வந்து மொபைல் சோர்ஸஸ், அதாவது இந்த கார், பஸ், அப்புறம் பிளேன், ட்ரெயின், இந்த மாதிரி ட்ரக்கு, இதெல்லாத்துலேருந்து வரதுலாம் மொபைல் சோர்ஸஸ். 2. வந்து இந்த கரண்ட்டு தயாரிக்கிற பவர் பிளான்ஸ், ஆயில் எடுக்கிற இடம், அப்புறம் இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி, இதெல்லாம்லேருந்து வர்றது வந்து ஸ்டேஷ்னரி சோர்ஸஸ். அப்புறம் 3. வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ஏரியா, சிட்டி, அப்புறம் குப்பையிலலாம் இந்த குப்பைலாம் அடிக்கிற இடம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து ஏரியா சோர்ஸஸ். 4. அந்த ஃபைனல் வந்து வால்கேனோ, காட்டுத்தீ, இந்த மாதிரி நேச்சுரலாக வர்றதுக்கு பேர் வந்து நேச்சுரல் சோர்ஸஸ். ஸோ இப்போ வீடியோவோட முக்கியமான பார்ட்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் வந்து பார்த்தோம்ல அந்த ஏர் பொல்யூட்டன்ஸ், அதுங்களெலாம் கூட சேர்ந்து குளோரோஃப்ளோரோ கார்பன் சிஎஃப்சின்னு ஒரு கெமிக்கலும் அட்மாஸ்பியரில் ஒரு சம்பவம் பண்ணுது. அது என்னன்னா, சன்லைட் வந்து நிறையா யூவி ரேஸோட பூமியை நோக்கி வருது. அப்படி வர அந்த ரேஸை ஓசோன் லேயர் வந்து தடுத்து நமக்கு தேவையான சன்லைட், அதாவது நல்ல ரேஸை மட்டும் நம்மக்கிட்ட அனுப்புது. இப்போது அட்மாஸ்பியரில் பால் காய்ச்சி குடி போயிருக்காங்கிற இந்த ஏர் பொல்யூட்டன்ஸ்லாம் அவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பூமியில் பட்டு வெளியே போக வேண்டிய இந்த சன்லைட்டை புது வீட்டுக்கு வந்த புது கெஸ்ட் மாதிரி நினச்சி உள்ளேயே வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த எஃபெக்ட் பேர் தான் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். இப்படி நடக்கிறனால என்ன ஆகும்னா, சூடு வந்து அதிகமாகி பூமி வந்து ரொம்ப சூடாகும். இதுக்கு பேர் தான் புவி வெப்பமயமாதல், அதாங்க இந்த குளோபல் வார்மிங். ஸோ இப்படி வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை ரொம்ப நாளாக தங்கிட்டனால கோவப்பட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ ஹெவியாகி சண்டை வந்து ஹெவியாகி ரெண்டு பேருக்கும் வெளியே பறக்கிறாங்க. இப்படி பறக்கும்போது ஓசோனில் வந்து ஓட்டையை போட்டு பறந்து போயிடுறாங்க. இதுதான் ஓசோன் டிப்ளீஷன். ஸோ இவ்வளோ கொடூரமான இந்த ஏர் பொல்யூஷன் வர காரணமாக இருக்க அந்த சோர்ஸஸ் எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்கலாம். கடைசி 2 சோர்ஸஸான ஏரியா சோர்ஸும் நேச்சுரல் சோர்ஸும் அவ்வளோவா கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் மொபைல் சோர்ஸை கட்டுப்படுத்துகிறது ரொம்பவே ஈஸி. அவசர தேவைக்கு மட்டும் கார் பைக்னு யூஸ் பண்ணிவிட்டு, மற்ற டைம்லலாம் ப்ரைவேட் சோர்ஸான பஸ்ஸு, பப்ளிக், அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பஸ், ட்ரெயின் மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டேஷ்னரி சோர்ஸை கண்ட்ரோல் பண்ண கரண்ட்டை வந்து அளவாக செலவு பண்ணலாம். இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸில் இருக்கிற இடத்த சுற்றி பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுற பிளான்ஸை பிளான் பண்ணலாம். ஸோ மரம் நிறைய வளர்த்தாலே இந்த பொல்யூட்டன்ஸை நம்ம அட்மாஸ்பியரில் கலக்காமல் பாதுகாத்துட்டு வரலாம். மரம் வளர்ப்பும் மழை பெறுவோங்கிற காலம்லாம் போய் மரம் வளர்ப்பும் உயிர் வாழ்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இதை விட சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. டாட்டா, பை பை, தேங்க்யூ.